ஹாய், இன்னைக்கு சிம்பிளாக எக் கறி எப்படி பண்ணிக்க போகிறோம்னு பாருங்கள். இது வந்து வேற மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையானது கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன சின்ன அஞ்சிக்கலாம் இது மாதிரி. இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டொமேட்டோவை கட் பண்ணிக்கலாம். அது கூட இது வந்து 4 பீஸ் போட்ட போதும். இது மாதிரி ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட் பண்ண டொமேட்டோவை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டாச்சு, மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இது அரைச்சிக்கணும் வந்துடலாம். வாங்க அரைச்சிக்கணும் வந்துட்டோம். மிக்சியில் அரைச்சிட்டோம். இது எடுத்து அந்த இதில் ஊற்றிக்கலாம், அந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி வெங்காயம் தக்காளியவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணுங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி போதும், ஏன்னா அதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கிறோம் மிக்சிக்கு. ரெண்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிடுச்சு. பொடி பொடியாக இந்த குட்டி பவுலில் ஒரு இந்த முட்டைங்களை ஒடிச்சு இதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா முட்டையும் ஒடிச்சு ஊற்றிக்கலாம். ஒடிச்சு ஊற்றிட்டோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டையும் முட்டெல்லாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா மொத்தம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. அப்படியே வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருள்கள் மொத்தம் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, கடுகு சொல்லிட்டோம், தக்காளி, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, சால்ட்டு, தக்காளி, வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண சட்னி, மிக்ஸி பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டு, எண்ணெய். இது நம்ம ஒடிச்சு வச்சுக்கினா முட்டை ஒடிச்சு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறோம். இது எப்போ போனோன்னா இப்போ வாங்க போய் சேர்ந்து பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். கடாயை காய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன சின்ன வெங்காயம் எண்ணெயில் போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ணி வெங்காயத்தை போட்டுட்டோம்.
நல்லா கலரிங் இல்லைன்னா காந்துடும். நம்ம உரி வச்சுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். சப்பாத்தி மாவு நல்லா பேஞ்சு வச்சுருக்குறோம். இப்படியே ரொட்டி போட்டுக்கலாம். இதில் மேலே ரொட்டி போடலாம். வாங்க, சப்பாத்தி நல்லா தேசி வச்சுட்டேன், வீடியோ எடுக்க முடியல. வாங்க போய் சொல்லலாம். நல்லா குச்சிச்சு கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம காரம் போடணும். நம்மளுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கணும், திக்காகணும். எல்லாம் நம்ம எக் கறி மசாலா போடுவாங்க, நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை பேக்கெட் நல்லா போட்டுக்கணும்னா இது ஒரு சிக்கன் வாசனை வரும். போட்டு நல்லா கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். கேஸ் வந்து சின்னதாக வச்சுக்கிறேன், ஏன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். நம்ம உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை வைத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். அப்படியே கலராத ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் லவ் லவ்வாக வரும். இப்போ வந்து கேஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஏன்னா மொத்தம் வேகணும் உள்ளோ அந்த முட்டை. இப்போ அழிச்சு நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது மாதிரி அழிச்சு இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி. எக் கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வேறு டைப் மாதிரி எக் கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேஸ் நிறுத்திடுவோம். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். தவா வச்சுட்டுக்கிறோம், அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு சப்பாத்தி போட்டு பாரு, இப்படி தேய்ச்சிக்கிறேன். ஒரு ஒரு மாடலாக தேய்ச்சி விட்டோம். ரவுண்ட் ஷேப்பில் வரல. இன்னொன்னும் போட்டுக்கலாம். லைட்டாக எல்லாத்தையும் கறி வேற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.